மார்கழி மாசம் கண்ட்ரோல் பண்றான் அம்பி, கண்ட்ரோல் பண்றான் அம்பி, சின்ன சைல்ட். என்ன கொடுமை சரவணன், வர போக்க பார்த்தா மரியாதை இருக்காது போல் இருக்கு. மாநில தலைவர் அவர்கள் வந்து கொண்டு நமக்கு அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுல ஒத்தொத்தனும் பிஜேபிக்கு மாநில பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துகின்ற விதத்திலே அமைதியா இருக்கணும். பாவமே, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஊதிக்கிட்டு இருக்கான், ரோட்ல போற ஆள் வேற ஆள் யாராவது கண்டுக்கிறீங்களாயா? என்ன உலகம்! அது சரி, அவன் தலையெழுத்தை மாத்த முடியுமா? அண்ணாமலை வந்த உடனே எவன் பேசுறான் எவன் பேசுறா அதெல்லாம் இல்ல, டம் டும் டம் டும் மியூசிக் அடிக்குது. உடனே பாக்குறான், மாநில தலைவர் வந்துட்டு அருங்கிறான். கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவனுக்கு சொன்னா புத்தி வரும். ஒண்ணும் சொல்ல வேணாம், அதை கேட்டு திருப்பி அடிக்கவா? அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கிறான் ஸ்டேஜ்ல, அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்கான். அண்ணாமலை வர வச்சு அதுக்குள்ள இவர் உட்கார வச்சுட்டாங்க. திருப்பியும் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன்னு. வேற வழி, வர வர நம்ம மரியாதை எல்லாம் இப்படி கிழிஞ்சுகிட்டே வருது. திருப்பி மக்கள் பேச முடியல, கச்சா முச்சா கச்சா முச்சான்னு கத்துறாங்க. என்னைக்கு தன்னை அறியாம ஆய் போக ஆரம்பிச்சிருச்சோ அதுக்கப்புறம் கோபதாபங்களை குறைச்சுக்கிட்டு ஒதுங்கிறது நல்லது. நேரா அண்ணாமலை கிட்ட திருப்பி பெர்மிஷன் கேக்குறான். எதுக்கு இப்போ பேசுறதுக்கு இல்ல, கொஞ்சம் தக்க வருது, நான் கிளம்புறேன். வணக்கம் தலைவரு. வேணா தலைவர் இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க நம்மள, அந்தாலும் கிளம்பியா கிளம்பியான்ட்டு அனுப்பிச்சுட்டா. அவர் அசால்ட்டா நினைச்சுன்னுக்கிறீங்க? ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? சின்ன பொம்மை தான், வச்சு பட்டு பண்ணு போட்டு போய்கினே இருப்பாப்புல. போலீஸ்காரன் தான், அச்சு அச்சு இப்படி ஆகிட்டான். கொஞ்சம் சுயமரியாதை இருந்தா, கொஞ்சம் சுயமரியாதை இருந்தா இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி அப்படி இருக்கதான் செய்யும். எதுக்காக அங்க இருக்காங்கன்னா, இவங்கள உன்னே ஒரு விஷயம் சேர்த்தது, அது கிரீட். கிரீட் ஃபார் பவர், கிரீட் ஃபார் மணி, பேராசை. அந்த பேராசை விட்டு கொடுக்க முடியல. அவள தொழில் சுத்தம் பண்றது மானங்கட்டு தொழில், இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. தேசிய உணர்வு தமிழகத்தில மக்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வீட்டுக்கு வீடு கொடி ஏத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். எல்லாத்தையும் வீட்டுல கொடியே ஏத்துங்க, தேசிய கொடியை வைங்க, டிபி வைங்க, இதுல வைங்க. அதுவே அவன் விலைக்குதான் வாங்க வைக்கிறான். நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரு, உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்காண்டவா. ஐஷி, தேசபக்தி என்பது வறுமையில் இருந்தாலும் வர வேண்டும். இதற்கும் பொருளாதாரத்திற்கும் படிப்பறிவிற்கும் தொடர்பு கிடையாது. அந்த தூக்கி போட்டு மிதிச்சோம்னா தூத்துக்குடி, ஏன்னா
பெத்த அம்மாவை நாம நேசிக்கிறது ஏதாவது எதிர்பார்த்தா? நீயே ஒரு தேச துரோகி, இதுல நாட்டுப்பட்டு நாட்டுப்பட்டு ரொம்ப பீத்திக்கிற. பண்ணா ஒரு தேசிய கொடியை விக்க தெரிஞ்சா அவனுக்கு இந்த நாட்டை விக்க தெரியாது. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த ஏரியாவில கொஞ்சம் எச்சரிக்கை தான் தெரியணும். தமிழகத்திலே தேசிய உணர்வு வர வேண்டும், வந்து கொண்டிருக்கிறது. I have tattoos in my heart. I love my state and I love my native language. I love my country. That's it. And you don't think it's important to show it all the time? I don't think it's important to show off. அதுல போட்டு அஜெண்டா பண்றவர். So I'm totally against that. கண்டுட்டாலையா? சூட்சமத்த கண்டுட்டாலையா? அதையும் மீறி 40 லட்சம் குடும்பங்களிலே தேசிய கொடி தமிழகத்திலே மக்கள் ஏற்றி இருக்கிறார்கள். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவில இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில தான். டேய், என் கையில தான். எப்படி பிடிஆர் ஃபில்தி சொல்லுவான்? ஏண்டா டேய், நிச்சராஜா நித்யானந்தாக்கு தூக்குனா, எவ்வளவு தூக்குனா நம்ம பார்த்தோம். அனுப்பிச்சுட்டான் வெளிநாட்டுக்கு, ஒரு ரேபிஸ்ட். அப்பா மகனே அங்கசாமி, நீ மகராசனா இருக்கணப்பா, நீ மகராசனா இருக்கணும். இப்ப ஜக்கிக்கு தூக்க ஆரம்பிச்சுட்டான். மாமா வேலை பாக்குறியா? வெக்கமா இல்ல. ஜக்கி வாசுதேவ் என்ன காடு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காரு? ஆசிரமத்து காம்பவுண்டுக்கு அப்புறம் ரோடுங்கிறா. என்ன குற்றங்கள் இந்த நாட்டுல இருக்கோ அனைத்துக்கும் ஜக்கிக்கு ஒரு பங்கு இருக்கு. கேள்வி பார்க்கலாம். ஹிந்துக்களுக்கு என்ன, கிருஷ்ணர் தன்னோட தாயோட உறவு வச்சுக்கிட்டாருங்கிறான். அப்ப உங்க ஹிந்துக்கள் கொதிக்கலையா? எச்சுராஜாக்கு கொதிப்பு வரலையா? குமுத்த தலையனே, மரியாதை மரியாதை உனக்கு என்னோட. அண்ணாமலை எவ்வளவு கேவலமா பேசுறான். நாங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் மீது எங்களுக்கு எந்த வன்மமும் இல்லை. கொஞ்சம் அட்டுக்கி வாசி. அண்ணன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? தெரியலையே. டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சுறாரு. முடிங்க. திருக்குறள் அண்ட் அபரிஜ்மெண்ட் ஆஃப் சாஸ்திராஸ். அது அறபோத நாயே. திருக்குறள் என்பது நம்முடைய ஹிந்து சாஸ்திரங்களுடைய சுருக்கம். இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? நீ இல்லேன்னு சொல்லு. சாரிங்க டாக்டர் பைத்தியம். ஏன்னா திருக்குறள் கட்டமைக்கப்பட்டிருப்பதே சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய அடிப்படை. ஆட உங்க கூர்க்காவுக்கு போறேன்னா சனாதன ஹிந்து தர்மத்துல மானுட குறிக்கோளாக 4 சொல்லப்பட்டிருக்கிறது. வடிவமைத்ததே ஹிந்து மத சாஸ்திரங்களின் அடிப்படையில் தான். ஒரு நிமிஷம் அப்படி வரையில அண்ணன் கூப்பிடுறாரு. அந்த மாதிரி 300 பக்கங்கள் ஒவ்வொன்றும் ஆதாரங்களோடு திருக்குறளை மேற்கோள் காட்டி எழுதியிருக்கார். இவங்க கரிமுட்ட ராஸ்கல் அந்த திருவள்ளுவரை நாம காவி உடை போட்டு திருநீர் வைத்து ருத்ராட்ச மாலை போட்டு போட்டா அதுக்கு ஆட்சேபம் பண்றான். ஏன் உங்க கருத்துக்கு மாற்று கருத்தை இருக்கக்கூடாதா? இப்படி என் உருவத்தண்டை போடுகிறீர்களே. ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். தோழர்களே, சாஸ்திரங்கிறான், திருவள்ளுவருங்கிறான், திருக்குறள் அதுல இருந்து சாஸ்திரங்கள் தான் எடுத்ததுங்கிறான். ராம் கோயில் பேர்ல லூட்டி அடிக்கிறவங்கடாதீங்களா? தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேன். ராமரோட கோயில் பேர்ல அயோத்தியால கட்டணம் சொல்லி 2000 to 2500 crore அடிச்சவங்க. அது கணக்கு இப்ப கேட்டா பைத்தியக்காரங்க. நான் ரிப்போர்ட்ற கூட்டத்தை
நித்தன் பேச ஒரு கும்பல் குடிக்குது ஹிந்து மதம்ங்கிறான். டே அவன் அவன் ஹிந்து மதத்துக்குனா எவ்வளவு லூட்டி எத்தனை பெண்களை கெடுத்துட்டு இந்த எச்சராஜா அவனை நக்கி நக்கி அமுச்சு விட்டான் வெளியே. இயற்கை வழிபாடு ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு, சைவம் வைணவம் பல ஸ்ட்ரீம் இருக்கு, அதுல சனாதனா தர்மா இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆஃப் ஆல். குடும்பப்படுத்துறதுக்காக, மக்களை அடிமை வைக்கிறதுக்காக, பெண்களை அடிமை வைக்கிறதுக்காக உருவாக்குனது சனாதன தர்மா. இது கூட புரிஞ்சுக்க முடியலனா போடா உள்ள. அப்படி எல்லாம் ஒதுங்க கூடாது, எல்லா விஷயத்திலயும் ஒன்னா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணு. இது எங்க இருக்கு? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.